ஹலோ எவ்ரிவான், நான் நவீன் குமார். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டோர் வந்து பார்த்தீங்கன்னா கலரில் இருக்கும், ப்ரௌன் கலர் மைக்காக இருக்கும். இந்த சைடு வர்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இந்த சைடு வரும். இந்த பாக்ஸோட உள்ளே இருக்கிற டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது வந்து பிளெயினாக இருக்கும். இந்த ரெண்டு செல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும். இந்த சைடு என்ன இருக்குது, இந்த சைடு வந்து மேக்ஸிமம் அதே மாதிரி தான் இருக்கும். பட் என்னென்னா அது பார்ட்டிஷன் மட்டும் நாங்கள் குறைச்சிட்டோம். இது இருக்கிற கீழே இருக்கிற ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட கொஞ்சம் கூட இருக்கும். இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். மேலே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம், இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோயர். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பிளைவுட் ட்ரோயர். இந்த பிளைவுட் ட்ரோயர் வந்து பார்த்திங்கன்னா 6 இதில் இருக்கும். எல்லாமே ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 6 இன்ச்சஸ் கிட்டே இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சஸ் கேப் கொடுத்துருக்கும். இது ஃபுல்லாகவே பிளைவுட் ட்ரோயர்ஸ். ஆக்சுவலி வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ஹேண்டில் போடணும், நாப் மாதிரி இல்லை ஹேண்டில் வந்து போடணும் இதில். அதனால் அது மட்டும்தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடினா அது ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த சைடு ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஸ்பேஸ் வச்சு தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ட்ராயர் ஓப்பன் பண்ணியிருக்கும். ஃபைனலாக நான் ஒரு வாட்டி வீடியோ எடுக்கும்போது ஃபுல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு மட்டும்தான், இந்த சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு டோர் இருக்கும். இந்த ரெண்டு டோர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இந்த சைடு வந்துடும். மேலே இருக்கிறலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் வந்துடும். இந்த மேலே இருக்கிற ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது வந்து ஹேண்டில் எதுவுமே வராது. அவங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா, மேலே இருக்கிற ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப் எதுக்காக அப்படி கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா, இந்த டோர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மேலே இருக்கிற கேப் வந்து மேலே வந்து அந்த கேப் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு மேலே இருக்கிற டோர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் யூனிட் வந்துடும், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக்கில் வந்துடும். க்ளோஸ் பண்ணும்போது எப்படி இருந்தாலும் டூ போர்டு தான் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஹேண்டில் இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி வீடியோ எடுத்து போடுறேன். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள்.